தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இறைச்சிகளை வாங்கிச் செல்கின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தீபாவளியை முன்னிட்டு இறைச்சி வியாபாரம் எப்படி இருக்கிறது? இந்த விற்பனை குறித்தும் பொதுமக்கள் வியாபாரிகள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. வணக்கம் சரவணன். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் அதாவது புத்தாடை அணிந்து பட்டாசு விடுதி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளியினுடைய முக்கிய நிகழ்வாக குறிப்பு கொள்வதற்கும் இந்த இறைச்சி கடைகளில் மக்களுடைய கூட்டம் அதிகாலை முதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட வரிசையில் நின்று இந்த இறைச்சிகளை வாங்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியது. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் வாவுசி மார்க்கெட், அதே போல் சூரமங்கலத்தில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட், சேலம் தாதகாப்பட்டில் இருக்கக்கூடிய இந்த கறி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே ஏராளமான மக்கள் அதாவது இறைச்சிகளை வந்து வாங்கி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த பண்டிகையை பொறுத்தவரைக்கும் தீபாவளி பொறுத்தவரைக்கும் சிறதில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள் அனைத்து இறைச்சி கடைகளிலுமே மக்கள் கூட்டம் என்பது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் மீன் மட்டன் உள்ளிட்டவைகளை வந்து மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க முடிகிறது. தீபாவளி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறைச்சி கடைகளிலுமே இந்த கூட்டமானது ரொம்ப அதிகப்படுத்திட்டு இருக்கு. தீபாவளி பொறுத்த வரைக்கும் தங்கள் நண்பர்களுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அதன் ஒரு பகுதியாக இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் தற்போது குவிந்திருக்காங்க. அதிகாலை முதலே இறைச்சி கடைகளை நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். ஆடு, கோழி, மீன் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு பொதுமக்கள் தற்போது மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கு வருகை தந்திருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது கோழி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் 180 ரூபாய்க்கும் மட்டனை பொறுத்த வரைக்கும் 800 ரூபாய்க்கும் நாட்டுக்கோழி 800 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் இந்த இறைச்சி கடையில் வந்து தற்போது கூடியிருப்பதால் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு வரிசைப்பட்டுள்ளது. மீன் அதே போல் மீன்களை பொறுத்த வரைக்கும் கட்லா, லோகு, கெளுத்தி, பாறை உள்ளிட்ட மீன் வகைகளும் ஒரே இடத்தில் தற்போது இங்கே வந்து சேலத்துக்கூடிய தாதகாப்பட்டி பகுதியில் வாங்குவதற்காக மக்கள் தற்போது மிகுந்த ஆர்வத்துடன் இருக்காங்க. இந்த வருஷம் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறது குறித்து இந்த வியாபாரியிடம் கேட்போம். சார் வணக்கம், இந்த வருஷம் வியாபாரம் எப்படி இருக்குங்க, மக்கள் எவ்வளோ வந்துட்டு இருக்காங்க? போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குது சார். போன வருஷம் வந்து தீபாவளிக்கு அமாவாசை வந்துருச்சு, இந்த வருஷம் அமாவாசை இல்லாதனால நல்லா வியாபாரம் பரவாயில்லைங்க சார். இது வரைக்கும் கோழிகள் மட்டும் எவ்வளோ கோழிகள் போயிருக்குங்க? இதுவரைக்கும் ஒரு 800 கிலோ பக்கமாக போயிருக்குங்க கோழி உயிருடன். மக்கள் என்ன அதிகமாக வேணுமா, கோழி வாங்குறாங்களா, மட்டன் வாங்குறாங்களா, மீன் வாங்குறாங்களா? இப்போ இந்த தீபாவளி பண்டிகை டயத்தில் வந்து அதிகமாக விரும்புகிறது வந்து பிராய்லர் கோழிகளும் மட்டனு நாட்டுக்கோழி மூணு மட்டும்தான் விரும்புகிறாங்க. மீன் அந்தளவுக்கு விரும்புறது இல்லைங்க பண்டிகை டயங்களில். பண்டிகை விலை ஏதாவது அதிகமாக இருக்கா, அதே விலையில தான் வித்துட்டு இருக்கீங்க? இல்லை, அதே விலையில தான் இருக்குதுங்க. மூணு நாளாக அதே ரேட்டில் தான் இருக்கும், ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. நாளிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க, எவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க, மக்களை இப்போ கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் காலையில் 3 மணிலேருந்தே இந்த கூட்டத்தை சரி இது பண்ணுறதுக்கு தயாராகிக்கிட்டோம். நாங்கள் 3 மணிலேருந்தே நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகாலை முதலே தற்போது இறைச்சிகளை வந்து வாங்குவதற்காக மக்கள் தற்போது இங்கே குவிந்திருக்காங்க. மக்கள் நம்மிடையே இருக்காங்க. சார் வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். எப்படி போயிட்டு இருக்கு தீபாவளி பண்டிகை? இப்போ இறைச்சிக்கு வந்திருக்கீங்க, விலையெல்லாம் எப்படி இருக்குங்க? விலை அதே ஆவரேஜ் விலை தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் அதிகமான ரேட்லாம் இல்லை. தீபாவளி அதுக்காகலாம் எக்ஸ்ட்ரா ரேட் போடல, அதே ரேட்டு தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு தீபாவளினால எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வாங்க வந்தேன். தீபாவளிக்கு இந்த இறைச்சி கறி சாப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது? அது பாரம்பரியமாக அப்படி தாங்க வந்துட்டு இருக்கு எல்லாருமே. என்னோட முன்னோர்கள்லேருந்து, எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து, எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து எல்லாமே தீபாவளினா தூங்கி வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றதே பழக்கமாக வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கலாச்சாரத்தை நாங்களும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம், அடுத்த நெக்ஸ்ட் செஷன் அதே தான் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. எங்கள் பொறுத்த வரைக்கும் சிரத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதலே மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்திருக்காங்க. வரக்கூடிய மக்கள்களை வரிசைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சில கடைகளில் வந்து டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் அதிகமாக உள்ளதால் மக்கள் வந்து எந்த சிரமமின்றி வாங்கி செல்வதற்காக டோக்கன்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டோக்கன் பெறுவதற்கே ஒரு கியூ ஆனது இங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கே பொறுத்த வரைக்கும் கறிக்கோழி, சிக்கன், அதே போல் நாட்டுக்கோழி, வாத்து உள்ளிட்ட பல்வேறு வகையான இறைச்சிகளும் ஒரே இடத்தில் தற்போது இங்கு வந்து விற்கப்படுகிறது. தாதகாப்பட்டி பகுதியில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக இறைச்சி கடைகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து தற்போது வரை இந்த கூட்டமானது நீடிச்சிட்டு இருக்கு. சரவணன்,
தீபாவளியை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்று வரும் இறைச்சி விற்பனை குறித்த தகவல்களை நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.